Hi friends, welcome to my channel. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கடம்பூர் போனதை பற்றி வீடியோ பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா நான் போகிறப்பயே டீன்பாளையம் பக்கமாக போகிறப்பயே முடிச்சிட்டேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அந்த கன்னியூஸ் போடுறேன், பாருங்கள். நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து டிஎன் பாளையத்துக்குள்ளேயும் முடிச்சிருப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஎன் பாளையிலேருந்து கன்னியூ ஆகுது, அது கன்னியூஸ் வீடியோ தான் இது. நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோ வந்து ஏதாச்சும் காரணத்துக்காக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம நாளோட டிஜி புதூர் நாளோடன்னு சொல்லுவாங்க, அது பக்கமாக போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் வந்துடும். நம்ம பக்கமாக வந்தாச்சு. உங்களுக்கு பாருங்கள், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் போகிற வழியில் ரெண்டு பக்கமும் வந்து தோட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால எப்பயுமே வந்து பசுமையாக தான் இருக்கும். போகிறப்ப நல்லா இயற்கையாக பார்க்குற மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியும் அதே மாதிரி நிறைய போக்குவரத்து இந்த ரோட்டில் இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி வந்து அந்தியூர்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு இருக்குது, நிறைய இருக்குது. கோயம்புத்தூர் போகிறதுக்கு நிறைய இருக்குது, அந்தியூர்லேருந்து இந்த ரோட்டில் தான் போகும். பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் கடம்பூர் போகிறேன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன காரணம், எதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன். உங்களுக்கு கடம்பூர் வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட்டு. நாம் வந்து இப்போ நாலோட பக்கமாக வந்தாச்சு. முன்னாடி வந்து நாள் ரோட்டில் இருந்து நம்ம ரைட்டில் திரும்பினோம்னா கடம்பூர் போகிற வழி, லெஃப்டில் திரும்பினோம்னா நம்ம கொடிவேரி டேமுக்கு போகிற வழி, ஸ்ட்ரைட்டாக போகிறது சத்தியமங்கலம் போகிற வழி. நம்ம கொடிவேரி டேம் வந்து ஒரு நாள் போகலாம், அது ஒரு நாள் பிளாக்காக போடுறேன். நம்ம இப்போ வந்து ரைட்டில் திரும்புகிறோம். ரைட்டில் திரும்புகிறப்ப நமக்கு வந்து இது வந்து கடம்பூர் ரோடு. இது நம்ம இப்போ வந்து கடம்பூர் ஹில்ஸ் பக்கமாக வந்தாச்சு. நம்ம ஹில்ஸ் ஏற போகிறோம். ஹில்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல திக் ஃபாரஸ்ட்டு, ஆனால் ஹைட்டு கம்மின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நாள் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராவல் டிஸ்டன்ஸு அரௌண்ட் 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வரும். பட்டு ஹேப்பன் பண்ணிட்டு ரொம்ப கம்மி. அந்த மலை அடிவாரம் ஏறக்கு மட்டும் இது ஒரு சின்ன ஊர். பாருங்கள், ரைசேர் கோயில் ஒன்று ரோட்டு மேலே இருக்குது. பஸ் ஃபெசிலிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கு மாட்டிருக்கு. முன்னாடி பாருங்கள் குடிமகன். சரி, நம்ம பார்க்கலாம், நம்மளே பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஊரை தாண்டி பார்ப்போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு வந்து கடம்பூர் ஹில்ஸ் ரோடு டச் ஆகிரும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வந்து கடம்பூர் போயிருக்கிறேன், காரில் போயிருக்கிறேன், டூ வீலர்லேயும் போயிருக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து பிளாகிங் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள், மலை ஏற ஆரம்பித்தாச்சு. முன்னாடி மேலே பாருங்கள் எவ்வளோ மிஸ்டாக இருக்குதுன்ட்டு. ஆனால் மணி வந்து 6 மணி 7 மணி இல்லை, மணி அரௌண்டு 11 ஆச்சு. ஆனால் வெயிலும் தெரியல, ஒன்றும் தெரியல, ரொம்ப அருமையாக இருக்குது. இதுதான் ஹில்ஸ் ஸ்டார்டிங். இது ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ரோட் ஓரத்துலேயே பாருங்கள் கோயில் இருக்குது. ஆனால் ஹில்ஸ் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தான் இருக்குது, மரங்கள்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள், சுற்றி சுற்றி பாருங்கள், வெறும் நிறைய மரம்தான். மூங்கில் மரம் கூட இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் அடர்த்தி இருக்குன்னா கொஞ்சம் இப்போ நம்ம நைட்டில் எல்லாம் போகிறது வந்து பயங்கர இதாக த்ரில்லிங்காக தான் இருக்கும். பகலில் போனால் பழக்கம் ஆகிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டில் போகிறதுக்கு.
இல்லைனா நைட்டில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்குது ஹில்ஸு, ரொம்ப டேர்னிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக நேவாக ரொம்ப குறுகிய இதாக தான் இருக்குது. கடம்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் தான், சின்ன மலையில் இருக்கிற ஒரு சின்ன ஊர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் தான், அதனால் மக்களில் வந்து இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க, போக்குவரத்தும் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நாலு ரோடு ரிஜிபுதர் நாலு ரோட்லேருந்து மேலே கடம்பூர் வந்து ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ள தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை தான், அதனால் ரொம்ப சீக்கிரமாக ஏறி सजते हैं कुछ साज दिलों में बजते हैं कुछ गीत लबों पे सजते हैं कुछ साज दिलों में बजते हैं जब तुम आ जाते हो सामने जब तुम आ जाते हो सामने जब तुम आ जाते हो सुंदर रूप है शाम सवेरे देखो तुमको कितना सुंदर रूप है संग तुम्हारा ठंडी छाया सारी दुनिया धूप है मौसम भी रंग बदलते हैं मौसम भी रंग बदलते हैं सौ दीप नजर में जलते हैं जब तुम வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேலே பக்கமாக வந்துட்டோம், மேலே போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பக்கம் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப அடர்த்தியாக இருக்குது.
பனிமூட்டம் இங்கே தான் கொஞ்சம் வெயில் தெரியுது. நடுமலையில் வந்து மேகமூட்டம் வந்து அப்படி தான் இருக்குது. மிஸ்டெல்லாம் நல்லா தெரியுது. வெப்சைட் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு 5 கிலோமீட்டர் இருக்குது மேலே போகிறதுக்கு. நான் அப்படியே போயிட்டு தான் இருக்கேன். பாருங்கள் மரங்கள் பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது அப்படின்ட்டு. பார்க்குறக்கு வேற லெவலில் இருக்குது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கடம்பூர் போய் கடம்பூர்லேருந்து அப்படியே ஒன்று ஸ்ட்ரீட்டாக போகிறது. லெஃப்டில் பாருங்கள் மரங்கள் ரொம்ப நிறைய இருக்குது. பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோ கடம்பூர் ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா 2வது பாட்டில் போய் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப பார்க்குறக்க அருமையாக இருக்குது. பார்க்குறக்க வேறு லெவலில் இருக்குது. வண்டி வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஒன்று ரெண்டு தான் தெரியுது. மரம் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து சிங்கிள் ரோடு தான், கடம்பூர் போகிற ரோடு. பார்த்திங்கன்னா கடம்பூர் போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் விலங்குகள் அந்த மாதிரி எதுவும் நான் பார்த்ததில்லை. வந்து வந்ததில்ல, தலைவலையில் பார்த்துருக்குறேன். இங்கே ஒன்றும் எதுவும் வந்ததில்லை எனக்கு தெரியல. சப்போஸ் யாராச்சும் நீங்கள் இந்த ரோட்டில் போகிறப்போ அனிமல்ஸு விலங்குகள் ஏதாச்சும் பார்த்துருந்தேன் அப்படின்ட்டு இது பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன், பின்னாடி மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறையா ட்ராவல் வீடியோஸு, பைக் ரைட் வீடியோஸு, ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸு, பஸ் ஸ்டாண்ட் ரிவ்யூஸு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் பண்ணிக்கோங்க. இது வந்து 2-3 ஹேர் பின் பண்ணிட்டு இருக்கு பாருங்கள். லெஃப்டில் பாருங்கள் கீழே எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு வியூவு. சரி, இந்த வியூ தான் எனக்கு கிடச்சிது. சரி, அதான் எடுக்கலாமே எடுத்தேன். பார்க்குறக்க வேறு லெவலில் இருந்தது. நான் கிளம்பிட்டேன். இன்னும் மேலே ஒரு 3 கிலோமீட்டர் தான். கடம்பூர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஊர் தான். என்ன மலையில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல இதாக இருக்கும். பாருங்க, நம்ம வந்து கடம்பூர் பக்கமாக வந்துட்டோம். 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ இந்த இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கடம்பூர் வந்துட்டோம். நம்ம முடிஞ்சால் நான் ரிட்டர்ன் போகிறது நான் போடுறேன். வீடியோ ஏதாச்சும் காரணத்துக்கு புதுசாக பார்க்க வந்துருந்தீங்கன்னா வீடியோ ஏதாவது காரணத்தை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நம்ம சேனலை டெவலப் பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸு, ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸு, பைக் ரைட் வீடியோஸு, பஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோஸு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸு மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுங்க. பாருங்க, இதான் கடம்பூர் முன்னாடி தெரிகிறது. நம்ம கடம்பூர் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கடம்பூர் வந்துட்டோம். கடம்பூர் நம்ம ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா லெஃப்டில் கடம்பூருக்கு முன்னாடியே ஒரு பங்க் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் பாருங்கள் நல்லா கொஞ்சம் முன்னாடியே காடுங்களில் இருக்கிறனால அவ்வளோக்கா தெரியல. முன்னாடி தெரியுதுதான் கடம்பூர் ஊர். மலை ஒரு மலை. ஹாய், பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா ஏதாச்சும் காரணத்துக்காக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்களை திருப்பி அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். தேங்க்யூ, பாய்.